எஸ் பேங்க்கோடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் உயர்மட்ட ஊழல் தான். ஒரு 5-6 வருஷமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கடன் அளவு வந்து ஏறிட்டே போகுது. இதை வந்து ரிசர்வ் பேங்க் எப்படி கவனிக்காமல் விட்டதுன்னு தான் மிகப்பெரிய கேள்வி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க சொல்லும்போது, நாங்கள் 3 வருடமாக 2017 இந்த வங்கியை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம்ன்றாங்க. இந்த 3 வருடமாக அவங்க சொல்கிற 2017 பார்த்தீங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 1,09,000 கோடி ரூபாய் கடன் என்பது அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி கடன் வாங்கி தப்பிச்சின்னு போகிறவங்க ரொம்ப சுலபமாக ஏமாற்றிட்டு போகலான்ற ஒரு இம்ப்ரெஷனை இந்த அரசாங்கம் தொடர்ந்து கொடுத்துருச்சு. அது நீரவ் மோடி மட்டும் இல்லை, மல்லையா மட்டும் இல்லை, இது 5 வருஷத்தில் மட்டும் 778,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு வராக்கடனாக இந்த அரசாங்கம் ரத்து செஞ்சுருக்கு. மொத்தமே அந்த பேங்க்கோட டோட்டல் கடன் வந்து 8,000 கோடி ரூபாய். அதில் ஒரு நிறுவனத்துக்கே 6,500 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க, ஹெச்டிஎல் நிறுவனத்துக்கு. அந்த கொடுத்து விட்டு அதை மறைப்பதற்காக 21,000 போலி கணக்குகள் திறந்திருக்காங்க. கடுமையாக பார்த்துக்குங்க, இன்றைக்கி வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளவோ முக்கியமான செலவு இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும், கல்வி படிப்பு இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரூஃப் கொடுக்கணுன்றாங்க. அப்புறம் அந்த ரிசர்வ் பேங்க்குக்கு போகணுன்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களை தேவையை ப்ரூவ் பண்ணிங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்போன்றாங்க. இன்றைக்கி பிஎம்சி பேங்க் எடுத்துக்கோங்க, 10 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு 83 வயது முதியவர், அவர் ஹார்ட் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே 50,000 மேலே கொடுக்க மாட்டேன்னாங்க. அவரோட பணம் வந்து ஒரு 40-50 லட்சம் ரூபாய் அந்த பேங்க்கில் இருக்குது. பணத்தை எடுக்க முடியல, சர்ஜரிக்கு காசு கொடுக்க முடியல, இறந்து போயிட்டார். அவர் ஜெட் ஏர்வேஸ் எம்ப்ளாயி, அங்கேயே வேலை போயிடுச்சு. இங்கே வந்து இந்த வங்கியினுடைய தன்னுடைய பணத்தை எடுப்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு. கலந்துட்டு வீட்டுக்கு போகிறார், மாராடைப்பில் செத்து போகிறாரு. ஒரு 10 உயிர் போயிடுச்சு. பேங்க்கில் பணம் போட்டு வைத்த டெபாசிட்டர்ஸினுடைய 10 பேர் இறந்து விட்டார்கள். இது தெரிஞ்சு எஸ் பேங்க்கோடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் உயர்மட்ட ஊழல் தான். ஒரு 5-6 வருஷமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய கடன் அளவு வந்து ஏறிட்டே போகுது. 2014 ஒரு 55,000 கோடி இருந்தது, இன்றைக்கி 2019-20 பார்த்திங்கன்னா ஒரு 2,41,000 கோடி இருக்குது. இதை வந்து ரிசர்வ் பேங்க் எப்படி கவனிக்காமல் விட்டதுன்னு தான் மிகப்பெரிய கேள்வி. ஆவரேஜ் க்ரோத் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் கடன் என்பது ஒரு 10%-12% அதிகபட்சமாக 13% தான் இருக்குது. வங்கித்துறை இந்த வங்கி மட்டும் 30%, 35%, 40% கடன் அப்படி அதிகமாக இருக்குன்னா எதனால் அதிகமாக இருக்குன்னு கேட்கணும். அதை வந்து ரிசர்வ் பேங்க் தான் செக் பண்ணியிருக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க சொல்லும்போது, நாங்கள் 3 வருடமாக 2017 இந்த வங்கியை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம்ன்றாங்க. இந்த 3 வருடமாக அவங்க சொல்கிற 2017 பார்த்திங்கன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 1,09,000 கோடி ரூபாய் கடன் என்பது அதிகரிச்சிருக்கு. அப்போது இந்த கடன் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அது திரும்பி வரும் தெரிஞ்சு கொடுத்தாங்களா, திரும்பி வராதுன்னு தெரிஞ்சு கொடுத்தாங்களா, எப்படியான ஒரு ஏற்பாடு என்பது இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கு அமலாக்கத்துறை வந்து திரு ராணா கபூர் ஃபவுண்டர் சிஇஓவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம், அவர் வந்து திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனிக்கு 4,500 கோடி ரூபாய் கடன் கொடுத்ததற்காக 600 கோடி ரூபாய் கையூட்டாக லஞ்சமாக பெற்றுவிட்டார். அவங்களுடைய புதல்விகள் நடத்தக்கூடிய ஒரு போலியான கம்பெனி மூலமாக அந்த 600 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ இந்த விஷயம்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு ரிசர்வ் பேங்க்கு இப்போ தான் தெரியுமா, இதுக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ 3 வருஷமாக அவங்க வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணோம், உன்னிப்பாக கண்காணித்தோம்னா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. ரிசர்வ் பேங்கினுடைய அதனுடைய சார்பாக அதனுடைய முன்னாள் டெபுட்டி கவர்னர் திரு காந்தி அவர்கள் 2019 அந்த போர்டில் ஒரு இயக்குநராக நியமிக்கப்பட்டுக்கிறார். அதற்கப்புறம் கூட எதுவுமே இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆக இந்த புதிய தனியார் வங்கிகள் அவர்கள் கிட்டத்தட்ட உயர்மட்ட ஊழலினால் அந்த வங்கி வீழ்ச்சி அடைகிறது, அதை ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசாங்கமும் கண்டும் காணாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. அதாவது வந்து ரிசர்வ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, கொடுக்கறதுக்கான அப்பர் லிமிட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியல. ஆனால் கன்சார்சியமாக பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு தேவைப்படும்போது ஒரு 15-10 வங்கிகள் நிதி நிறுவனங்களை சேர்ந்து கொடுக்குற வழக்கன்றது உண்டு. ஒரு 20,000 கோடி, 30,000 கோடிலாம் கூட கடன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொடுக்கும்போது அந்த அதுக்கான ஏராளமான பாராமீட்டர்ஸ் இருக்குது.
ஒரு அது சவுண்டாக இருக்கா, அந்த கம்பெனி வயபிளாக இருக்கா, அது பணம் திரும்பி வருமானலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இவர்களிடமிருந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிகளிடமிருந்து நம்ம கொலாட்ரல் செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, பாதுகாப்பு சொத்து, அது வந்து வாங்குறதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நெக்லிஜிபிளாக ஒரு 10% 15% அவங்க வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தாலே போகிறோம் அப்படின்ற நிலமை தான் இருக்குது. ஆனால் சாதாரண கடன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கல்வி கடனோ விவசாய கடனோ அல்லது ஒரு வெஹிக்கிள் லோனோ மற்றதோ, அதுக்கெல்லாம் 100% மேலே இவங்க வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி வாங்குறாங்க. அப்போ அந்த கடன் கொள்கையிலேயே ஒரு மிகப்பெரிய கோளாறு என்பது இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கடன் வாங்கி தப்பிச்சின்னு போகிறவங்க ரொம்ப சுலபமாக ஏமாற்றிட்டு போகலான்ற ஒரு இம்ப்ரெஷனை இந்த அரசாங்கம் தொடர்ந்து கொடுத்துடுச்சு. அது நீரவ் மோடி மட்டும் இல்லை, மல்லையா மட்டும் இல்லை, இது ரெண்டும் தெரிஞ்ச பேர், ஏராளமான தெரியாத பேரெல்லாம் இன்றைக்கி ஐபிசின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 2016 மே மாதம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, அந்த சட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான 10,000,000,000 கோடி ரூபாய் வராக்கடனாக கார்ப்பரேட்டுகளுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த 5 வருஷத்தில் மட்டும் 778,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு வராக்கடனாக இந்த அரசாங்கம் ரத்து செஞ்சுருக்கு. அப்போது கடன் வாங்கிட்டு சுலபமாக ஏமாற்றலான்னு ஒரு நிலைமை வரும்போது எல்லாருமே கடன் வாங்குகிறாங்க, ஏதாவது ஒரு வகையில் ஃப்ராடு பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. அப்படி கடன் பெற்று திருப்பி தராதவர்கள் அவங்க நொடிஞ்சிட்டாங்களாம் பார்த்தா, அவங்க நொடியில அவங்க வேறு கம்பெனி நடத்தி ரொம்ப சந்தோஷமாக இன்னும் ஏராளமாக சொத்து சேர்த்து தான் இருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை, நடைமுறை, கொள்கை, அவருடைய கண்காணிப்பு, அந்த அமலாக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, சூப்பர்விஷன், இன்ஸ்பெக்ஷன், இது எல்லாத்துலேயுமே கோளாறு இருக்குது. இது எல்லாம் ஒட்டு மொத்தமாக சரி செய்யப்பட வேண்டும். அதாவது இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது 1991 ஆரம்பித்தது. அப்போது திருவாளர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து நிதியமைச்சராக இருந்தார், திரு நரசிம்மராவ் அவர்கள் வந்து பிரதம மந்திரியாக இருந்தார். அந்த காலகட்டத்திலிருந்து கோளாறு ஆரம்பிச்சிடுச்சு. அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நரசிம்மம் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அமைச்சு, அவங்க இந்த கமிட்டி என்ன பரிந்துரை சொல்லுதுன்னா, இனி தனியார் வங்கிகள் எதுவும் பொதுத்துறை வங்கிகளாக மாற்றப்படாது என்ற ஒரு கொள்கை அறிவிப்பை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதை அந்த அரசாங்கம் அறிவிக்குது. அந்த அரசாங்கம் மட்டுமல்ல, 91 பிறகு கடந்த 29-30 ஆண்டுகளாக வந்திருக்கக்கூடிய அத்தனை அரசாங்கங்களும் அதை கடைபிடிக்கின்றன. இதுதான் கோளாறுக்கு அடிப்படையான காரணம். அப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுத்துறை வங்கிகள் 100% அரசாங்கத்து கையில் இருந்தது, அதை வந்து 51% இருந்தால் போகணும்னு அந்த ஆட்சி காலத்தில் 93-94 சட்ட திருத்தம் செய்து 51% பங்குகள் மட்டும்தான் மத்திய அரசாங்கத்து கையில் இருக்கும், பாக்கியெல்லாம் தனியார் கையில் போகுன்ற ஒரு கோளாறான கொள்கை என்பது இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புதிய தனியார் வங்கி என்ற முறையில் ரிசர்வ் வங்கி ஒரு 10 வங்கி துவங்குவதற்கு அனுமதி கொடுக்குது. அப்போ இது ஆரம்பம். அப்புறம் அது 92 2003-2004 திரும்ப 2 தனியார் வங்கி வருது, கோட்டக் மகேந்திரா வங்கி, எஸ் வங்கி வருது. இப்போ 2015-16 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஐடிஎஃப்சி வங்கி, பந்தன் வங்கி, 2 புதிய தனியார் வங்கி வருது. இப்போ திருவாளர் மோடி அந்த ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா, 2015-17 இன்னும் 20 தனியார் வங்கிகள் வந்துடுச்சு. அப்போ ஈக்விட்டாஸ் பேங்க்னு ஒன்று வருது, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஜனா அப்படின்னு வருது, சூரியோதயான் வருது, நிறைய வங்கிகள் வந்துடுச்சு. அதேமாதிரி பேமெண்ட் பேங்க்கில் ரிலையன்ஸ் பேமெண்ட் பேங்க், ஜியோ பேமெண்ட் பேங்க் வந்திருக்கு, வோடஃபோன் வந்திருக்கு, ஏர்டெல் வந்திருக்கு, இப்படி பல பேமெண்ட் பேங்க்லாம் வருது. இந்த வங்கிகள் எல்லாம் நாங்கள்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்வோம், நாங்கள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப விரைவாக சேவை செய்வோம், உண்மையே கிடையாது. இந்த வங்கிகளில் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய கடன் என்பது அதனோட வட்டி விகிதம் என்பது 24% வட்டி விகிதத்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் 9% டெபாசிட்டுக்கு வட்டி தரோன்றாங்க. அப்போ மக்கள் போய் இங்கெல்லாம் 6-7% தான் பொதுத்துறை வங்கியில் கிடைக்குது, அங்கே போகிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன விஷயம்னா, அந்த வங்கிகள்லாம் நிலையாக இருக்கிறதா, ஸ்திரத்தன்மையாக இருக்கிறதான்றதை செக் பண்ணுறதுல இந்த அரசாங்கம், ரிசர்வ் வங்கி சரியான ஒரு நடைமுறையை பின்பற்றுவதில்லை. எஸ் வங்கியை பொறுத்தவரை 2014 அப்புறம் தான் கோளாறே ஆரம்பிக்குது. 55,000 கோடி இருந்தது, கிட்டத்தட்ட 2,00,000 கோடி ரூபாய் இந்த காலகட்டத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் 2017 2019 காலகட்டத்தில் தான் மிக அதிக அளவில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடன், அந்த கடனுக்கான லஞ்சமாகத்தான் இன்றைக்கு அவர் ஒரு 600 கோடி ரூபாய் ஒரு இடம் இப்போ தான் ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு. இது மாதிரி இன்னும் 20 போலி கம்பெனி இருக்குதுன்னு சொல்லி அமலாக்கத்துறை கருதுறாங்க. அதனால தான் அவங்க தீவிர விசாரணை இருக்காங்க. இந்த விசாரணை முடிவில் எல்லா விஷயமும் வெளில வந்தால் தான் இது எவ்வளவு ஆழமான ஃப்ராட் இருக்குன்றது நம்ம கொஞ்சமாக தெரிய வரும்.